ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி பிடிக்காத பசங்களும் இருக்க முடியாதுங்க, பெரியவங்களும் இருக்க முடியாது. பூரிக்கு ஏற்ற பூரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இதை பூரி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்கங்க. இந்த பூரி கிழங்கு மசால் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க, சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி சூடாகட்டும். இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து செஞ்சு காட்ட போகிறேங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைவாக வெந்துடுங்க. தனியாக தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியட்டுங்க. இந்த பூரி கிழங்குக்கு கண்டிப்பாக கடலைப்பருப்பு நிறைய சேர்க்கணுங்க. கடலைப்பருப்பு சேர்த்தா நல்ல டேஸ்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க. பூரி மசாலாவுக்கு காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால பச்சை மிளகா மட்டுமே போதுமானது. பச்சை கருவேப்பிலை ரெண்டு இனுக்கு கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா வறுபடட்டுங்க, கருகிடக்கூடாது. இது எந்த அளவுக்கு வறுக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த அளவுக்கு இருந்தாவே சரியாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் முழுவதும் வதங்கணும் தேவையில்லைங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்குகளை நம்ம சேர்த்துடலாங்க. ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு முறை கலந்து கொடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு முட்டை கீரை இந்த ரெசிபிக்கு எல்லாமே பாதி உப்பு சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ மசாலாக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு ரொம்பவே அதிகமான ஃப்ளேவர் தேவைப்படாதுங்க, ரொம்பவே மைல்டாக சிம்பிளாக இருக்கணும். வாயுத்தன்மை அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி செய்யும்போது பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவி திக்கான ஒரு பதத்துக்கு வர்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நீர்க்க கரைச்சி வச்சு கடலை மாவு தண்ணியை உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசால் ரொம்பவே திக்காக கிரேவி ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. கிரேவியோட குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்குங்க. தேவைப்பட்டவங்க மட்டும் உருளைக்கிழங்கு மசாலாவில் கடலை மாவு கலந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எம்மியான டேஸ்டான பூரிக்கு ஏற்ற ஒரு பக்காவான சைடிஷ்னு சொல்லலாங்க. பூரி அப்படின்னாவே கண்டிப்பாக உருளைக்கிழங்கு மசாலா தாங்க சூப்பர் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சூப்பரான பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி.